श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेशी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। எம்பெருமானுடைய வலது வசத்திலே ஸ்ரீதேவி நாச்சியாரும் இடது வசத்திலே பூமாதேவி நாச்சியாரும் எழுந்தருளி இருக்கும் போது சேத்தனர்களுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. அவர்கள் இரண்டு பேருமாக புருஷகாரம் செய்வதால் அந்த ரீதியிலே பூமாதேவி நாச்சியாரானவர் ஆண்டாளாக அவதாரம் செய்தபின் ஆண்டாளே பெருமானுடைய இடது பக்கத்திலே எழுந்தருள பண்ணுகிற வழக்கம். கோயில்களில் சன்னிதியே ஆண்டாள் சன்னிதியே பெருமாளுக்கு இடது பக்கம்தான் இருக்கும். மாதிரி ஆண்டாள் திருக்கல்யாணத்திலே இடது பக்கம் எழுந்தருள பண்ணுவார்கள். ஆண்டாளும் பெருமாளுமாக இருக்கக்கூடிய சேர்த்தி, அதை பற்றி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆண்டாளும் பெருமாளுமாக நடந்த கல்யாண வைபவத்தை சொல்லி முடித்த பின்னர் அந்த சேர்த்தி வைபவத்தை சொல்லுகிறார். அந்த அழகினை போன ஸ்லோகத்திலே பார்த்தோம். இனிமேல் அனுகிரகத்தை பார்க்க வேண்டும். இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு செய்யக்கூடிய அனுகிரக விசேஷங்கள் எப்படி இருக்கும், அதை சுவாமி தேசிகன் திருவாக்கினாலே நாம் அனுபவிக்க வேண்டும். அர்ச்சியம் சமர்ச்சிய நியமைஹி நிகம பிரசூனைஹி நாதம் த்வயா கமலயா ச சமே இவாம்சம் மாதஸ்திரம் நிரவிசன் நிஜமாதிராஜ்யம் மான்யா மனு பிரபுதயோபி மகிஷிதத்தே. தாயே, எம்பெருமானானவன் பெரிய பிராட்டியோரோடு கூடியிருக்கிறான், உம்மோடு கூடியிருக்கிறான். இப்படி உபய நாச்சிமாரோடு கூடியிருக்கக்கூடிய எம்பெருமானை முன்னொரு சமயம் ஆசிரியித்து புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பித்து விசேஷ அர்ச்சனாதிகள் செய்தவன் மனு முதலானவர்கள். அந்த அரசர்கள் அதன் பலனாக நல்ல ஒரு ராஜ்யத்தை, நீண்ட கால ராஜ்யத்தை பெற்று நீண்ட காலம் அனுபவித்துக் கொண்டிருந்தனர். பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்த்தியிலே நாம் அர்ச்சனைகள் எல்லாம் செய்தால் விசேஷமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக பூமாதேவி நாச்சியார் ஆனவர் நல்ல ஒரு இடத்தை நமக்கு கொடுப்பார். அதாவது ஒரு பூமி எனக்கு சொந்தமாக வேண்டும், ஒரு வீடு எனக்கு சொந்தமாக வேண்டும், ஒரு அரசம் ஒரு ராஜாங்கம் எனக்கு சொந்தமாக வேண்டும், ஒரு பதவி எனக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் பூமாதேவியை ஆராதிக்க வேண்டும். அவருடைய அனுகிரகத்தினாலே இருக்கிற இடத்துல நிலையாக இருக்கலாம். அதுக்கு உதாரணமாக அழகா சொல்றார், மான்யா மனு பிரபுத்தியோபி, மனு முதலானவர்கள்லாம் கூட ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானை ஆராதித்து தான் அந்த ஸ்தானம் பெற்றார். ஆதி சிருஷ்டியிலே மனு என்பது உயர்ந்ததான ஒரு ஸ்தானம். சுவயம்பூவ மனு அப்படிங்கிறவரை பற்றி மகாபாரத அதாவது பாகவதத்திலாம் ஆச்சரியமான கதைகள்னா இருக்கு. பிரம்மாவுடைய ஆதி சிருஷ்டியில வந்தவர்கள் இவர்கள் எல்லாம். சுவயம்பூ மனுவானவர் இந்த லோகத்தையே மொத்தத்தையுமாக ஆண்டு கொண்டிருந்தவர். அப்படி ஆளும்படியாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமானை அவர் அர்ச்சனை செய்தார் என்பதுதான்.
அர்ச்சியம் சமர்ச்சியம், யாரை அர்ச்சனை செய்தால் நல்ல பலன்கள்லாம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட எம்பெருமானை அர்ச்சனை செய்தார். சமர்ச்சியம் நல்ல ரீதியிலே அர்ச்சனை செய்தார். நியமைகி நல்ல நியமங்களோடு அர்ச்சனை செய்தார். நிகம பிரசூனைகி வேத புஷ்பங்களாலே அர்ச்சனை செய்தார். அவர்களுக்கெல்லாம் வேத மந்திரங்கள் தான் புஷ்பம், இல்ல வேதத்தோடு கூடிய புஷ்பங்கள், இல்ல வேதமே புஷ்பம் தான், மந்திர புஷ்பம் அப்படின்னு பெயர். வேதங்களாகிற மந்திர புஷ்பங்கள்னாலே அவர் ஆதி காலத்து மனு. இந்த மனுங்கிறவர் முத முதல்ல வராகாவதார சரித்திரத்துல அந்த மனுவை பத்தி விஸ்தாரமாக சொல்றது. அதாவது சுவயம்புவ சம்ராட்டு அப்படின்னு மனு என்ன பண்ணார், ஒரு அவருடைய புத்திரி, அவருடைய புத்திரியை கர்தம பிரஜாபதிக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடியாக அவர் வந்து இந்த பூலோகத்துல வராக அவதாரத்துக்கு அவர் பிரதான காரணமாக இருந்தார். பிரம்மாவானவர் அந்த மனுவை சிருஷ்டிச்சார் தன்னுடைய சரீரத்திலிருந்து. அப்போ நீ போய் மேல பிரஜைகளை எல்லாம் படைக்கணும் அப்படின்னு பிரம்மா அவர்கிட்ட சொன்னார். நான் எங்க படிக்கிறதுன்னு கேட்டேன். மனு எந்த இடத்துல படைக்கணும்? மனுவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நீ சொல்றத நான் செய்யறேன். ஒரு பிதா சொல்றத புத்திரன் செய்யறது பாக்கியம், அதனால அடி என் கட்டாயம் செய்யறேன். ஆனால் நான் எந்த இடத்துல சிருஷ்டிக்க முடியும் அப்படின்னு கேட்டார். உடனே பிரம்மா சொன்ன, பூலோகத்துல சிருஷ்டிக்கலாம், பூலோகம்தான் இல்லையே எங்க காணுவேன் அப்படின்னா பார்த்தா பூமியானது சமுத்திரத்துக்குள்ள இருந்து உடனே எப்படி சிருஷ்டிக்க முடியும் அப்படின்னு கேட்ட. உடனே பிரம்மாவும் யோசிக்க ஆரம்பிச்ச. ஆனால் அந்த சமயத்துல பிரம்மாவுடைய ஹிருதயத்தில் இருந்து பெருமாள் வராகாவதார பெருமாள் அவதாரம் பண்ணார். இவர் சிந்திச்ச மாத்திரத்திலேயே பெருமாள் அவதாரம் பண்ணி அந்த உள்ள சமுத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பூமி இருக்கு அதை எடுத்து மேல வச்ச, அதுல மேற்கொண்டு சிருஷ்டி எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொன்னார் என்பதாக இருக்கு. அதனால வராக அவதார பெருமாள் வரத்துக்கே காரணமானவர் இருந்தான். அவர் வராக அவதார பெருமாளை விசேஷமாக பூஜை எல்லாம் பண்ணார். அப்பவே விசேஷமான ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணார். பல மகரிஷிகள் எல்லாம் கூடியிருந்தா, அதாவது அந்த காலத்துல இருந்த மகரிஷி எல்லாம் நிறைய பேர் கூடியிருந்தா, அவளோட கூட அவர் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணார் அப்படின்னு. ரிஷய ஊச்சு அப்படின்னு ஆரம்பிச்சு பாகவதத்தை வரும். ஜிதம் ஜிதந்தே ஜிதயஜ்ஞ பாவனா ஸ்ரீம் தனும் ஸ்வாம் பரிதுன்வதே நமஹா என்பதாக. ஆக அப்படி வராகாவதாரத்துக்கு காரணமாக இருந்த நம்ம மனு, அவர் அந்த வராக பெருமாளையும் பூமாதேவியையும் ஸ்ரீதேவியுமாக அவர் அர்ச்சனை செய்து அந்த பதவி, மனு என்பது ஒரு பதவி, அந்த சுவயம்புவ மன்வந்தரம்னு பேர். சுவயம்புவ மன்வந்தரம், வைவஸ்வத மன்வந்தரம், இப்படிலாம் ஒன்னொன்று ஒரு மன்வந்தரம். அந்த காலத்துல இந்த பூலோகம் மாத்திரம் இல்லை, இந்த மொத்தத்துக்கு சேர்த்து அவர் தான் ராஜா. அப்படி ஒரு இதை ஸ்தானத்தை அவர் பிடித்து கொண்டார். நாசம் ஸ்வயா கமலையாச்ச சமே இவாம்சம். நாசனான எம்பெருமான், ஸ்வயானா உம்மோடு கூட, கமலையானா லட்சுமி தேவியோடு கூட, சமே இவாம்சம் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பெருமானை அவர் சமர்ச்சிய அர்ச்சனை செய்தார். மாதா சிரம் நிரவிசன் நிஜ ஆதிராஜ்யம், தன்னுடைய ஆதிராஜ்யத்தை சிறகாலம் கும்பகாலம் அவர்கள் அனுபவித்தார்கள். மான்யா மனு பிரபுத்தியோபி, மான்யாக கொண்டாடத்தக்க மனு பிரபுத்தையா மது முதலானவர்கள் கூட. இதுக்கு உதாரணம் மனுவிலே தான் ஆரம்பிக்கிறோம். ஆண்டாளியம், அதாவது பூதேவி நாச்சியாரையும் பெருமாளையும் சேவித்தால் ஆச்சரியமான இடங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும், இருக்கிற இடத்தில் நிலையாக இருக்கலாம்
அப்படின்னு நல்ல ராஜ்யம் கிடைக்கும் என்பது இதுக்கு உதாரணம் மனுலேருந்து ஆரம்பம். மனுலேருந்து வந்தபடியாக இருந்தாலே நாமெல்லாம் மனுஷியர்கள் என்ன பெயர். அதனால நமக்கெல்லாம் மூல குருஷராக இருக்கக்கூடியவர் இந்த மனுங்கிறார். அவர் மனுஜன் மனுஷன் தான் சொல்றோம் நம்ம. அவரே நமக்கு இந்த வழியை காமிச்சிருக்கார். அப்ப நம்மளும் கட்டாயம் செய்யணும் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்துல இன்னொரு விஷயம் வரும். துருவ சரித்திரத்துல துருவன் ஒரு 5 வயசு குழந்தவன். அவன் ஒரு சமயம் அவ அப்பாவுடைய மடியில் ஏறி உட்காந்துட்டான். அது பெரிய பிரச்சனையாயி. துருவனுடைய அம்மாவுக்கு சுனீதின் பெயர். சுனீதி பையன் கிட்ட சொல்லி வச்சிருக்கா, அப்பா துருவா நீ வந்து உங்க அப்பா இருக்கிற இடத்துக்கெல்லாம் நீ போக கூடாது. அப்பாவுக்கு இந்த சுனீதியை கண்டாலே ஆகல. சுனீதியோட பிள்ளைய கண்டாலும் ஆகாது. நீ அங்கெல்லாம் போகாத, நீ இங்கே இருந்து அங்க வேற ஒரு அந்த ராஜா மனுவனுடைய புத்திரர் தான் அவர். இந்த சுவயம்புவ மனு பார்த்தோமே அவருடைய புத்திரர் உத்தானபாதர்னு பேர். அந்த உத்தானபாதருக்கு ரெண்டு புத்திரர், ரெண்டு மனைவிகள் சுனீதி சுருச்சி. சுனீதியினுடைய புத்திரன் துருவன், சுருச்சியினுடைய புத்திரன் உத்தமன். ஆனா அந்த சுருச்சி கிட்ட ராஜாவுக்கு ரொம்ப பிரேமம் அதிகம். சுனீதியை கவனிக்கிறதே கிடையாது, சுனீதியோட பிள்ளையும் கவனிக்கிறது கிடையாது. அப்படி இருக்கச்ச நீ அந்த இடத்துக்கெல்லாம் போகாதன்னு பிள்ளைகிட்ட சொல்லி வச்சா. ஆனா இந்த குழந்தை வேடிக்கை போயிட்டு விடுறாங்க. அப்பா அப்படியில இன்னொரு குழந்தை உட்காந்துருக்கு. அதை பார்த்த உடனே தானும் ஏறி உட்காரணும் ஏறி உட்கார அந்த சுருச்சி இருக்கா இல்லையா இன்னொரு மனைவி போய் தள்ளி விட்டுட்டான். எங்கடா இங்க வந்தேன். ராஜாவும் இந்த துருவன் வந்தத ராஜாவுக்கு பிடிக்கல. சொந்த பையனே இருந்தா கூட சுருச்சி கிட்ட ஒரு அப்பிரியமான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ராஜா பயப்படுற. சுருச்சியுடைய பிரீத்தி குறைஞ்சு கொடுத்துனா என்ன பண்றது அப்படின்னு பயம். அதனால அந்த குழந்தைய தள்ளி விட்ட உடனே குழந்தை எங்க அழுதுட்டே வந்துட்டு அப்பா வடியில் உட்கார தள்ளி விட்டாங்க. குழந்தைக்கு ரொம்ப கஷ்டம். குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்துக்கணுங்கிறது பெரிய விஷயம். எடுத்துக்க மாட்டேன்னா கஷ்டம், கோபத்துல அழு. அங்க வந்து அம்மா கிட்ட வந்து அழுது. அம்மா வந்து என்ன காரணம் கேட்டா அதுக்கு சொல்ல தெரியல. பக்கத்துல ஒரு வேலைக்காரி ஒருத்தி சொன்னார். அப்ப அம்மா குழந்தைய கட்டினா அம்மாவும் அழுதா. நான் என்ன பண்ண முடியும். அப்போ அந்த குழந்தைக்கு புரியுற மாதிரி சில விஷயங்கள் சொல்லணும். இத்தனால சொன்னதெல்லாம் அதுக்கு புரியல, அதுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் இல்லையா. அதுதான் அந்த சுனீதி அம்மா சொல்றா, அப்பா துருவா நல்ல நல்ல சாமிகள்லாம் கிடைக்கணும். அப்பாவடி கிடைக்கலையேன்னு ஆசைப்படுறேன், சிம்மாசனத்துல உட்காரையேன்னு ஆசைப்படுறேன். நல்ல நல்ல சாலங்கள் எல்லாம் கிடைக்கிறேன்னா இப்படி வெறும் ஆசைப்பட்டா கிடைச்சுடாது. பகவான பூஜை பண்ணணும், அப்பதான் கிடைக்கும். உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னா குழந்தை பாக்குறது என்ன கதை சொல்ல போறா அப்படின்னா, உங்க தாத்தா ஒருத்தர் இருந்த மனு அப்படின்னு பெயர். அவர் இந்த பூமி மொத்தத்துக்குமே ராஜாவா இருந்தவர். அவருக்கு எப்படி கிடைச்சது இந்த ஸ்தானம், யாருக்குமே கிடைக்காத இந்த உயர்ந்த ஸ்தானம் அவருக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா? அவர் பகவான் விஷ்ணுவை, ஸ்ரீதேவி பூதேவியோட கூட இருக்கக்கூடிய விஷ்ணுவை அவர் ஆராதனம் பண்ணார். அந்த பதவி அவருக்கு கிடைச்சது. பிரம்மாவுக்கு, உங்க தாத்தாவுக்கு மேல தாத்தா ஒருத்தர் இருக்க பிரம்மா, அவருக்கு அந்த பிரம்ம பதவி கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னா ஹரி தான், பகவான் விஷ்ணு தான். எல்லாருக்கும் நல்ல நல்ல பதவி எல்லாம் விஷ்ணுனால தான் கிடைக்கும்பா. ததா மனுர் ஓ பகவான் பிதாமகா யமேகமத்யா புருதக்ஷிணைர்மகை இஷ்ட்வாபிபேதே துரவாபமன்யதஹ பௌமம் சுகம் திவ்யமதாபவர்க்யம். உன்னுடைய தாதா மனு கதை சொல்றம்பான்னு ஆரம்பிச்சு நிறைய யாகம் பண்ண, நிறைய அர்ச்சனை எல்லாம் பண்ண, யாருக்குமே கிடைக்காத ஸ்தானத்தை எல்லாம் வாங்கிட்டு போனார்ப்பா. தமேவ வத்சாஸ்திரய பிரத்ய வத்சலம் முமுக்ஷுபிர் மிருக்ய பதாப்ஜ பத்ததிம். நீயும் ஹரியதான் ஆசிரிக்கணும்.
பெரும ஆசைப்பட்டா போறாரு. பகவானை நீ அர்ச்சனை பண்ணியானால் உனக்கும் நல்ல நல்ல ஸ்தானங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அம்மா சொன்னான். அம்மாவுடைய உபதேசம். ஆனால் சின்ன வயசுல குழந்தைகளுக்கு அந்த அம்மா பண்ற உபதேசம் இருக்கே அதுக்கு சமம் எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த மனசுல அப்படி பதியும். அதுக்கப்புறம் எத்தனை ஆச்சாரியன் காலட்சேபம் பண்ணாலும் இதுக்கு சமமாகாது. அம்மாக்கள்லாம் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுக்குற கதைகள்லாம் கொள்ளும். பிரகலாதன் கதை, கஜேந்திரன் கதை, இந்த கதையெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அம்மா சின்ன சின்ன குழந்தைகளுக்கு. இந்த மாதிரி கதைகள், கிருஷ்ணாவதார கதை, ராமாவதார கதை எல்லாத்தையும் சொல்லணும். நல்ல பெரியோர்களுடைய கதையெல்லாம் சொல்லணும். அப்போ படிஞ்சிருக்குன்னா அதுக்கப்புறம் அது பசுமருத்து ஆணி போல படியும். அதுக்கப்புறம் அது மாறவே மாற, அதுக்கப்புறம் எத்தனை காலட்சேபம் கேட்டாலும் இதுக்கு சமமாகாது. உண்மையான காலட்சேபங்கிறது அம்மா கிட்ட இருந்தா ஆரம்பம், அதுக்கப்புறம் தான் அப்பா கிட்ட, அதுக்கப்புறம் தான் ஆச்சாரியன் கிட்ட, முதல்ல இங்கிருந்து ஆரம்பம். இந்த மாதிரி துருவனுக்கு, துருவன் வந்து அதுக்கப்புறம் அஞ்சு வயசு பாரகன், அவனுக்கு நாரதர் ஆச்சாரியர் கிட்ட உபதேசம், அவன் போய் தபஸ் பண்ணி பகவானை சாட்சாத்காரம் பண்ணி பகவான் கிட்டேந்து துருவஸ்தானம் அப்படின்னு ஒரு ஸ்தானத்தையே வாங்கிட்டான். துருவமண்டலத்துல துருவஸ்தானத்துல அவன் ஆச்சரியமா இருக்கான். இன்னைக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணிருக்கேன், நீ இங்கே இருந்து இங்கிருந்து அப்புறம் நீ என்னுடைய லோகத்துக்கு வா அப்படின்னு சொன்னான். துருவனுக்கு அப்படி ஒரு ஸ்தானம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பகவான் தான் காரணம். பகவானை இவன் ஆசிரியச்சான்னா அதுக்கு காரணம் என்னன்னா நாரதர் தான் காரணம். நாரதர் இவனுக்கு கிடைச்சார்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவ அம்மா சுமீதி தான் காரணம். இதை யார் சொல்றான்னா நாரதரே சொல்ற. நூனம் சுனீத பதி தேவதாய தப பிரபாவஸ்ய சுதஸ்ய தாம் கதி திருஷ்டாபியுபாயான் அபி வேதவாதினா நைவாதிகந்தும் பிரபவந்தி கிம் நிருபாஹ யப்பஞ்ச வருஷோ குருதார வாக்சரைஹி பின்னேன யாத்ரோ ஹ்ருதயேன தூயதா ஷட்பஞ்ச வருஷோ யதஹோபிரத்தைஹி பிரதாத்ய வைகுண்டமவாபதத்பதம். நாரதர் என்ன பண்ணார், வீணையை கையில வச்சுட்டு எப்பவுமே ஹரிகீர்த்தனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா துருவ சரித்திரம் ஆனப்புற வீணையை கையில எடுத்துட்டு அங்கங்க யாகத்துக்கு போய் துருவ சரித்திரம் சொன்னாராம். அப்ப யாரு கொண்டா, நூனம் சுனீதே பதி தேவதாயாஹ தப பிரபாவஸ்ய சுதஸ்ய தாம் கதிம். சுனீதியுடைய தபஸ், ஒரு அஞ்சு வயசு குழந்தை தபஸ் பண்ணி பெருமாள் சாட்சாத்காரம் பண்ணித்தனம் நடக்கிற காரியமா இருக்கு. ஆனால் பட்ட மகரிஷிகளாலேயே முடியல. குழந்தை எப்படி பண்ணிட்டு, குழந்தை திருவாள் எப்படி காட்சி கொடுத்தார் அப்படின்னா, குழந்தையுடைய தபஸ் இல்லை, சுனீதி அம்மாவுடைய தபஸ். சுனீதி அம்மா அந்த ராஜாவுக்கு அதையோட வேண்டாதவர், வேண்டாதவன்னு வேண்டாதவன்னு அவர் ஒதுக்கி வச்சுட்டார், உத்தான பாதை ஒதுக்கி வச்சுட்டார். ஆனா கூட கொஞ்சம் கூட தர்மத்திலிருந்து மாறாமல், கொஞ்சம் கூட கோபம் இல்லாமல், தன்னுடைய பையனுக்காக ரொம்ப பொறுமையோடு கூட, ரொம்ப நேர்மையோடு கூட, ரொம்ப சத்தியத்தோடு கூட அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள்னா அதனுடைய பலன் அதுதான் தபஸ், உண்மையான தபஸ். காட்டில் போய் மகரிஷிகள் பண்றது தபஸ் இல்லை. சில சமயம் சில கிரகங்கள்ல பெண்கள் செய்கிறது உத்தமமான தபஸா இருக்கு. அந்த தபஸ் அவ கஷ்டப்பட்டு பண்ற தபஸ் இருக்கையோ அது கட்டாயம் அவர்களுடைய குழந்தைகளுக்கு பலிக்க. அந்த குழந்தைகள் ரொம்ப உத்தமோத்தமமாக இருக்கான். அது நிறைய நாம இப்பவே பார்த்துட்டுதான் இருக்கும், பல குடும்பங்கள்ல இருக்கு. தபஸ் அப்படின்னாலே வேதத்துல தபஸ்னா காற்று போய் உட்காந்து பண்றதுதான் தபஸ் இல்ல, வேதத்துல பல இடத்துல ஒரு பத்து வருஷ காலம் ஒருத்தர் வேதா தேனம் பண்ணா அவர் தபஸ் பண்ணான் அப்படின்னு வருது. தப ஏவ தத்தப்பே தபோ ஹி ஸ்வாத்யாய. ஒரு குழந்தை பத்து வருஷ காலம் வேதா தேனம் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன், வேதா தேனம்னா சட்னு வந்துடாது. மற்றதெல்லாம் குறைச்சிண்டு, செல்போன் பாக்குறதெல்லாம் குறைச்சிண்டு, டிவி பாக்குறதெல்லாம் குறைச்சிண்டு, இப்படி பண்ணாதான் வேதா தீனம் வரும், தபஸ் பண்ணாதான் வரும், இல்லாட்டா வராது. மற்ற வித்தியாசம்லாம் எப்படின்னு கேட்டா செல்போன்லயே வித்து வருவான், இப்ப அப்படி வந்துட்டு இருக்கு. ஆனா இது அப்படி கிடையாது. அந்த மாதிரி நிறைய தானம் பண்ணா அது ஒரு தபஸ் அப்படிங்க வேதம் சொல்றது. அது போல இது ஒரு தபஸ்,
அல்ல ஒரு ஜீவன், கஷ்டத்தை எல்லாம் சகித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தபஸ்ஸுக்குள் யூனம் சுனிதே பதி தேவதாயாக. பத்தியதான் தேவதையா நினைச்சாராம். அவ அந்த பத்தியானவர் இவளை ஒதுக்கி வச்சுடலாம், ஆனா இவள் தர்மத்திலிருந்து மாறவே இல்லை. அப்படி இருக்கும்போது கடைசியில கடைசியில என்ன ஆகுதுன்னு கேட்டானா, அந்த பத்தியை இவளை தலையில வச்சு கொண்டாடு. பின்னாடி கொண்டாடி என்ன பிரயோஜனம் விட முடியாது. இந்த சுனிதியுடைய பலனானது தபஸுடைய பலன் குழந்தைக்கு அப்படியே வந்திருக்கேன். பின்னாடி கடைசியில ராஜ்யம் என்னமோ குழந்தைக்குதான் கிடைச்சது. தன்னுடைய குழந்தைக்கு என்ன ஆகும், சுருச்சிங்கிறவள் என் பையன் உத்தமனுக்கு தான் ராஜ்யம் கொடுக்கணும்னா இந்த துரோண கிட்டையே வரவிடக்கூடாது அப்படின்னு பார்த்தா, அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணா, அவனை அரண்மனைக்குள்ளேயே விடல, சுனிதியும் ஒதுக்கி வச்சா, எல்லாம் பண்ணா. ஆனா கடைசியில அந்த உத்தமன் இருக்காங்க, அவன் காட்டில் போய் எங்க போயிட்டான், துருவன் தான் ராஜாவானான். அப்படிதான் சரித்திரம் இருக்கு. இங்கேயும் ராஜாவாயி, அப்புறம் நட்சத்திர மண்டலத்துக்கு போய் அங்கேயும் ராஜாவா உட்காந்து, அதுக்கப்புறம் சேவேண்ட லோகமும் போக போற. எல்லாத்துக்கும் காரணம் நூனம் நிச்சயம் இதுதான் நாரதர். இது ஒண்ணுதான் காரணம், நான் சொல்லி கொடுத்தேன், அதனாலதான் சொல்லணும் இல்லையா. நாரதர் அதை சொல்லல, நான் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அவர் சொல்லிக் கொடுக்கறதுல ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்கறதுல எல்லாருக்கும் பழி சொல்றதா இல்லை. ஆச்சாரியன் நிறைய பேருக்கு காலக்ஷேபம் சொல்ற. நூனம் கட்டாயம் நான் சொன்னதோ எம்பெருமான் அனுகிரகம் பண்ணதோ கூட ரெண்டாம் பட்சம் தான். நூனம் சுனீதே பதி தேவதாயாக தபப்பிரபாவஸ்ய சுதஸ்ய தாங்கதிம். அவருடைய தபப்பிரபாவம் பையன் அஞ்சு வயசுல, பஞ்ச வருஷ அஞ்சே வயசுல பகவான சாட்சாத்காரம் பண்ணி செய்து அப்படின்னா, அதனுடைய பேக்ரவுண்ட்ல இவனுடைய தபஸ் இருக்கு மொத்தம். பிரகலாதன் இருக்க, பிரகலாதனுக்கு சின்ன வயசுலயே மகாஜானம். இரண்யகசிபு என்ன பண்ணாலும் சரி ஹரிநாமத்தை சொல்றது, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறது. பிரகலாதா உனக்கு எப்படி என்ன தெரிஞ்சதுன்னு குழந்தைகள் கேட்கச்ச, எங்க அம்மா அம்மாவை காமி கையாது, கையாதுன்னு பெயர். அவ அம்மா நாரதா இருக்கிட்ட, அவள் மகா தபஸ்வி. இரண்யகசிபு எப்படி இருந்தாலும் இவள் தன்னுடைய தபஸ்விலிருந்து மாறவே இல்லை. அவள் நாரதருடைய கிரகத்துல இருக்கும்போது நாரதரானவர் அவளுக்கு உபதேசம் பண்ணி அது குழந்தைக்கு வந்துருட்டான். அவள் வயத்துல குழந்தைக்கு இந்திரனானவர் என்ன பண்ணா, அவளை கொல்ல வந்தான். நாரதர் வந்தார், ஏடா படுவாதி, ஒரு பெண்ணை போய் கொள்றியே, அதுவும் கர்ப்பிணியா இருக்கா, உதுக்குள்ள குழந்தை இருக்கு, இப்ப போய் கொள்றியேன்னார். இந்திரன் சொன்னா, உள்ள இருக்கிற குழந்தை ஹிரண்யகசிபு குழந்தை, ஹிரண்யகசிபு தொந்தரவே பொறுக்க முடியலன்னா அவன் குழந்தை எப்படி இருக்கும், பயமா இருக்கு, இது போய் ஒழிச்சுடணும். நாரதர் சொன்னார், அப்படி இல்ல, அந்த குழந்தை பாகவத குழந்தை, அது ஹிரண்யகசிபுவோட குழந்தை இல்ல, அது இவளுடைய குழந்தை, கையாதுவனுடைய குழந்தை, இவளை கொண்டு வரப்போற குழந்தைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி தன் கிரகத்துக்கு கூட்டிட்டு போய் கையாதுக்கு சொல்லி கொடுக்க அது குழந்தைக்கு ஞானம் வந்துதான். அப்போ கையாதுவனுடைய ஒரு தபஸ், ஹிரண்யகசிபு 10,000 வருஷ காலம் தபஸ் பண்ணி பிரம்மா கிட்ட இருந்து வரம் வாங்கி, மேல கூடாது, மேல வதம் கூடாது, கீழே வரம் கூடாது, உள்ள கூடாது, வெளியில கூடாதுன்னு இப்படி என்னென்னமோ வரமாகி வச்சான். ஆனால் ஒண்ணுமே இல்லாமல் ஒரு தபசும் பண்ணாமல் பிரகலாதனுக்கு அந்த பலன் கிடைக்கிறது. கிரண்யகசிபுக்கு ஒரு சந்தேகம், என்னன்னு கேட்டா, இந்த பிரகலாதனை என்ன பண்ணாலும் இவன் சாக மாட்டேங்கிறான். மலையிலேருந்து உருட்டி பார்த்துட்டார், சமுத்திரத்துல உள்ள போட்டு பார்த்துட்டார், அக்னியில போட்டு பார்த்துட்டான், இல்ல விஷத்தை கொடுத்து பார்த்துட்டான், இல்ல ஆயுதங்களாலே அடிக்க சொல்லிட்டான், இல்ல கஜங்களாலே ஆணையில விட்டு மோத வச்சுட்டான், நசுக்க வச்சான், என்ன பண்ணாலும் பிரகலாதனுக்கு ஒன்றும் ஆகல. அப்ப ஹிரண்யகசிபு என்ன சந்தேகம் கேட்டா, நம்முடைய தபஸ் அவனுக்கு பலிக்கிறதோ, ஒருவேளை நாம 10,000 வருஷம் காலம் தபஸ் பண்ணி உள்ளேயும் கூடாது, வெளியிலையும் கூடாது, மேலையும் கூடாது, கீழையும் கூடாது, பகலும் கூடாது, இரவும் கூடாது, எப்போ மரணம் கூடாதுன்னு கேட்டது, ஒருவேளை அப்பா அவனுடைய தபஸ் பிள்ளைக்கு பலிக்கிறதோ என்னமோ அப்படின்னு அவனுக்கு சந்தேகம். ஆனா நீ என்ன பண்ணாலும் நீ சாக மாட்டேங்கிறானே. ஆனா பிரகலாதன் சொல்றார், இது உன்னுடைய தபஸ் இல்லை, இது உன்னுடைய தபஸ் இங்க பலிக்கிறது நினைக்காத, அது கிடையாதுன்னு கேட்டான். ஏன் அப்படின்னு கேட்டானா, நீ பண்ண தபஸ் இல்லை, நீ ஒரு பிச்சை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்க, இப்படி எல்லாம் வரத்தை கேட்டு வாங்கி வந்திருக்க, இது அப்படி வந்தது, இது ஒரிஜினல் இல்லை. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டானா, அவன் அம்மாவுடைய தபஸ், கையாதுவனுடைய தபஸ் காரணம் இதுக்கு. அதான் அப்படி ஒரு குழந்தை பிறந்து ஹரியே நினைச்சுண்டு ஹரி காப்பாற்றும்படியாக ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கு. அதனால பிரகலாதனை சொல்லச்செல்லாம் கையாது பிள்ளை
அப்படின்னு தான் சொல்லு. வேதமே சொல்றது பிரஹ்லாதோ ஹவைகாயா தவாங்க. சுவாமி தேசிகன் சொல்ற கயாது சுத வாயசத் விரதபுங்க வத்ரௌபதி விபீஷண புஜங்கம பிரஜகணாம்பரீஷாதய கயாது சுத பிரஹ்லாதன் சொல்ற. ஆக அம்மாவுடைய தபஸ் பிரபாவம் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, அப்படி துருவனுக்கு அவ அம்மா சொல்லி கொடுத்தது, அவருடைய தபஸை அவ சொல்லி கொடுத்தது, இதுதானே பலிச்சது. அந்த அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்கட்டா, சுவயம்பூ மனுவானவர் பூதேவியோடு கூட இருக்கக்கூடிய வராக பெருமாளை ஆராதனம் பண்ணி நல்ல உத்தமமான பதவியை பெற்றார், நீ வந்த காரியத்தை செய்யும் சொன்னா அது அப்படியே பலிச்சு. அதாவது சுவாமி தேசிய அழகாய் மான்யா மனு பிரபுத்தையோபி லோகத்திலே மான்யர்கள் யாருன்னா எல்லாருக்காட்டிலும் மன்னியர் மனு தானே, ஏன்னா அவர் தானே ஆதி ராஜா, முதல் முதல்ல ராஜாவா இருந்தவன், அவர்கிட்ட இருந்து வந்தவா தானே எல்லாருமே. மனு தான் முதல்ல, அந்த மனு அவருடைய பத்னி சதரூபான் பேர், அவ கிட்ட இருந்தான் இந்த மாதிரி மனுஷர்கள் எல்லாமே வந்தான்னு சரித்திரம் இருக்கு. மான்யா மனு பிரபுதியோபி மகீட்சிதா பூமி ஆளக்கூடிய ராஜா தே உம்முடைய அனுகிரகத்தினாலே அவர்கள் எல்லாம் ரொம்ப நாள் ராஜாவாக இருந்தார். தே மகீட்சிதா அந்த ராஜாக்கள் அர்த்தம். மான்யா மனு பிரபுதியோபி மகீட்சிதே இந்த ஸ்லோகத்துல மாதா கிரம் நிரவிசன் நிஜமாதிராஜ்யம் மாதான்னு சொல்ற பாரு, நீ மாதா அவர் பிதா, நாங்க உங்களை ஆராதிச்சு நாங்க பலன்களை எல்லாம் வாங்கிக்கிறோம். இப்படிப்பட்ட எம்பெருமான் அர்ச்சியன், அர்ச்சிக்கு தகுந்தவனா இருக்கான். வேத மந்திரங்கள்னாலே அவனை அர்ச்சித்து நாங்கள் பலனை வாங்கிக் கொள்கிறோம் உங்களுடைய கடாட்சத்தினாலே என்பதாக சொன்ன. ஆர்திராபராதினிஜனேப்யபிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய ரமயா விநிவேத்யமானே பார்ஸ்வே பரத்ர பவதி யதி தத்ர நாசீத் ப்ராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் ஸ்யாத். இந்த ஸ்லோகத்திலே புருஷகார பிரபா எப்படி நமக்காக பரிந்துரைக்கிறார் என்பது இருக்கு. போன ஸ்லோகத்துல ரெண்டு பேருமாக பலன் கொடுக்கிறார் இருந்தது, ஆண்டாளும் பெருமாளுமா. ஆண்டாள் புருஷகாரமா இருக்க ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், தேவி கோதாதேவியே ஜனங்களானவர் அபராதங்கள் எல்லாம் செய்துவிட்டு அதே வேகத்திலேயே அபராதம் செய்து கொண்டிருப்பவனாகவே அவன் பெருமாளிடம் வந்து ஆசிரயணம் செய்கிறான், அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பெருமாள் நினைக்கிறார். ஆனால் அவன் அபராதம் செய்திருக்கிறவரையால் காப்பாற்ற முடியவில்லை. அபராதம் பண்ணவன தண்டிக்கதானே முடியும், அதுதானே நேர்மையான வழி என்று நினைத்து இவனை என்ன செய்வது என்பதாக பெருமாள் திகைத்து போய் அவன் வரும்போது முகத்தை திருப்பிக்கிறார். அவனை நேர பார்க்கறதுக்கு கூட இவருக்கு இஷ்டம் இல்லை. அபராதம் பண்ணிட்டே அப்பவே வந்திருக்கான் காக்காசுரன் போல. இப்போ வலது பக்கம் திருப்பிக் கொள்ள அங்கே லட்சுமி தேவியானவர் பரிந்து உரைத்து பெருமாளுடைய முகத்தை இப்படி திருப்புற நேரம் அவனை பார்த்து கடாட்சம் உணர்ந்தோ இங்கே என்ன பார்வை வேண்டியிருக்கு என்பதாக. உடனே பெருமாள் என்ன பண்ற, இவருடைய இது சரிப்படாதபடினாலே இடது பக்கம் முகத்தை திருப்பிக்கிறார். அங்க பூமாதேவியானவர் அதாவது ஆண்டாளானவர் எம்பெருமானுக்கு இன்னும் நன்றாக சிபாரிசு செய்து அவன் முகத்தை நேர திருப்பி விட்டுவார். அப்போ வலது பக்கமும் திரும்ப முடியாமல் இடது பக்கமும் திரும்ப முடியாமல் பெருமாள் நேர கடாட்சம் பண்ணா அப்ப நேர இருக்கிறவன் வந்திருக்கிறவன் அர்த்தராபராஜியாக அபராதம் பண்ணிட்டு வந்திருக்கணும், அவன் கிட்ட என்றும் அவனுடைய கடாட்சம் கிடைச்சிடும். சுவாமி அழகாக சொல்ற, யோதா பிராட்டியே ஸ்ரீதேவியுடன் பெருமாள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே பக்கத்திலே இடது பக்கத்திலே பூதேவியான நீர் இல்லாவிட்டால் பெருமாளுடைய தலை இடது பக்கமே திரும்பி ஜனங்களை கடாட்சமே செய்ய மாட்டான்.
நல்லபடியாக நீரிலிருந்து எடுத்துரைத்தார். அதனால எல்லாருக்கும் கடாட்சம் கிடைக்குது. ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் சொல்றபடினால ஸ்ரீதேவி எதை சொல்றாருன்னா கருணையை சொல்ற, பூதேவி பொறுமையை சொல்ற. கருணைனா என்ன அப்படின்னா, வந்திருக்கான் அபராதம் பண்ணிருக்கான், ஆமா அபராதம் பண்ணிருக்கான், அதை நீங்க பொறுத்து அதை நீங்க மன்னிக்கணும். அபராதம் தான், குழந்தைகள்லாம் அபராதம் தான் பண்ணணும், அதை நாம தான் மன்னிக்கணும் அப்படின்னு ஸ்ரீதேவி. உங்களுக்கு கருணை வேணும், கருணையோட பார்க்கணும், கோபத்தோட பார்க்கக்கூடாது. நம்மது பையன் தானே, அந்த கருணை வேணும் அப்படின்லாம் எடுத்து சொல்லி பெருமாளுடைய முகத்தை திருப்புறது ஸ்ரீதேவி. அப்படி இல்லாட்டானா பெருமாள் இவனை பார்க்க முடியல, பார்க்காம தான் முகம் திருப்புற. மறுபடியும் இவனை பார்க்க முடியும் பண்ணா பெருமாள் என்ன பண்ற, பூமாதேவி கிட்ட போய் இப்படி முகத்தை திருப்பிடுற, எனக்கு அவனை பார்க்க முடியல, நான் அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தா ஸ்ரீதேவியானவர் ஏதோ கருணை கருணைன்னு சொல்ற, இப்படி கடாட்சம் பண்ணணும், இந்த அபராதியை போய் கடாட்சம் பண்ணணுங்கிற, இது என்ன நியாயமா, நீர் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையை சொல்ற. ஸ்ரீதேவி சொல்ற, இவன் அபராதம் பண்ணியிருக்கான், அந்த அபராதம் பண்ணா கூட நீர் கருணை பண்ணணும், நான் சொல்றேன் இவன் பண்ணது அபராதமே இல்லைன்னு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பொறுமை வேணும், குழந்தைகள்லாம் தப்பு பண்ணா கூட அம்மா பொறுமையோடு கூட ஏத்துக்கிறது இல்லையா, ஐயோ தப்பு பண்ணிட்டே நினைக்கிறாளா, குழந்தை வயத்துல இட்டு உதைக்கும், அம்மா அவனால ஐயோ வயத்துல இட்டு உதைச்சானே நினைப்பாளா, வயத்துல இட்டு உதைக்கிறதே சந்தோஷமா நினைக்கிறவ. அது என்ன கேட்டா அதான் தாயுங்கிறது, அதான் பொறுமைங்கிறது. அந்த பொறுமையும் உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னா பெருமாள் பார்த்த, இதுக்கு அவரே தேவைப்படுது, அவராவது கருணை சொல்ற, அபராதம் பண்றாங்கிறது ஒத்துக்கிறார், ஒத்துண்டு கருணை பண்ணணுங்கிற. இவன் அவன் அபராதமே பண்ணல, குழந்தை எட்டி வச்சா தாங்கிக்க வேண்டாமா, நம்ம குழந்தைகள் தானே, அதை போய் அபராதமா நினைக்கலாமா அப்படின்னு பொறுமையை எடுத்து சொல்ற. பெருமாளுக்கு வேற வழியே இல்லை, ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் இருக்கு அப்படின்னால பக்தனை கடாட்சம் பண்ணு. ஆர்திராபராதினி, ஆர்திராபராதம் அவரான, அதாவது அபராதம் பண்ணி அப்படியே பச்சை அபராதம் நடத்தும், அபராதம் உலர்ந்தப்புறம் வரல, ஏதாவது அபசாரம் பண்ணிட்டு அப்புறம் கோயிலுக்கு வந்தா பரவாயில்ல, கோயிலுக்கு வரைச்சி அபசாரம் பண்ணிட்டே வரான், கோயிலுக்கு வரதே அபசாரம் பண்றதுக்காக, நிறைய பேர் பேசுறதுக்காக, பாடுறதுக்காக, வேடிக்கை பேசி பண்ணுவதற்காக, வம்படிப்பதற்காக, காலிட்டுங்க உட்கார்றதுக்காக, இப்படியெல்லாம் கோயிலுக்கு வந்தா அபராதம் ஆயிடுது. அப்போ அப்படியே கடைசியில் பெருமானி சேவிச்சானா ஆர்திரா பராதினி, இல்ல பாகவத அபசாரம் பண்ணுவதற்காக, சத்தம் போடுறதுக்காக ஆர்திராபராதம் பண்ணிட்டு வந்தா பெருமாள் எப்படி முகத்தை பார்ப்பார், ஆர்திராபராதினி காக்காசுரன் போல, காக்காசுரன் உதிரக்கையனாக வந்தாங்க சுவாமி, அதாவது முகத்துல சத்தம் சுட்டின்னு இருக்கு, சீதா பிராட்டி கிட்ட அபசாரப்பட்டான், அப்படியே வந்து சரணாதி, முகத்துல ரத்தம் சுட்ட சுட்ட வந்து சரணாதி பண்ணான். அப்படியாக அபசாரம் பண்ணிட்டே வந்தா கூட பெருமாள் கடாட்சம் கிடைக்கிறதுக்கு காரணம் ஸ்ரீதேவி பூதேவி, இல்லட்டா கிடைக்காது. ஆர்திராபராதினி ஜனேபி அபிரக்ஷணார்த்தம், காப்பாற்றுவதற்காக ரங்கேஸ்வர ரமையா விநிவேத்யமானே, ரங்கேஸ்வரனானவன் ரமையா சீதா பிராட்டி அதாவது லக்ஷ்மி பிராட்டியோடு கூட விநிவேத்யமானே பேசின்னு இருக்க, இவனை போய் எப்படி காப்பாற்ற முடியுங்கிறார். ஒரே அபசாரம் பண்ணிட்டு பண்ணி இன்னிக்கா பண்ணியிருந்தா பரவாயில்ல, இன்னிக்கோ பண்ண இனிமே பண்ண மாட்டேன், பண்ணிட்டே தானே இருக்கான், பண்ணிட்டே வரான் அப்படின்னா உங்களுக்கு கருணை வேணும். சீதா பிராட்டி அதாவது ஸ்ரீதேவி என்ன சொல்றாருன்னா, அபராதம் பண்றவனுக்கு கருணை பண்ணாட்டா நீ வேற யாருக்கு பண்ண போற அப்படின்னு கேட்டார். நான் அபராதமே பண்ணாதவனுக்கு கருணை பண்றேன்னா, அபராதமே பண்ணாதவனுக்கு நீர் என்ன கருணை பண்றது, அவன் அபராதமே பண்ணலையே அவன் போச்சு போயிடுவான், அபராதம் பண்றவனுக்கு தானே கருணை பண்ணணும், அபராதமே பண்ணாதவனுக்கு கருணை காட்டி பிரயோஜனம் கிடையாது, அது உம்முடைய கருணைக்கு பெருமை சேர்க்க, யார் தப்பு பண்றானோ அவன்கிட்ட கருணை காமிச்சாதான் கருணைக்கே பெருமை அப்படிலாம் சொல்றாளாம். அப்படி ரங்கேஸ்வரஸ்ய ரமையா விநிவேத்யமானி அப்படின்னு இருக்கான். பார்ஸ்வே பரத்ர, இன்னொரு பார்ஸ்வத்துல இடது பக்கத்துல பவதி எதி தத்ரணாசீது, நீர் அங்க இல்லைன்னு வச்சுக்கோம், ஆசீத்து நசியாதுன்னு ரெண்டு பாடம் ரெண்டும் சரி, நீ பக்கத்துல இல்லைன்னா என்ன ஆகும்னா, பிராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் சியாது, தேவி பெருமாளுடைய
அதனமானது இடது பக்கமே திரும்பி அது பக்கமே சீதேவியை பார்க்காரு. பார்த்தார், அவர் சொல்றது இவருக்கு சரிப்படல. நேர பார்த்தால்தான் இந்த அபராஜி இருக்கான், இவனை பார்க்கறதுக்கு இவன் முகத்துல முடிக்கிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. அதனால இடது பக்கம் திருப்பிண்டா அந்த பூதேவியான நாச்சியார் இல்லை அப்படின்னா இன்னைக்கு எல்லா கோயிலையும் பெருமாள் இடது பக்கம் தான் பார்த்துட்டு இருக்கான். உபய நாச்சியார் ரெண்டு பக்கம் இருக்கிச்சு பெருமாள் இல்ல, நேரம் நம்மள பார்த்துட்டு இருக்கான்னா அதுக்கு காரணம் ஆண்டாள். அத தர்க்கமா சொல்றாரு, நீர் இல்லைன்னா பெருமாளுடைய முகம் அப்படியே இருக்கும், இடது பக்கமே திரும்பி இருக்கும். பார்ஷே பரத்ர பவதி எதி தத்ர நாசீத் பிராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் சியாத். பெருமாளுடைய வதனம் முகமானது பரிவர்த்தம் மாறி இருக்கும், இடது பக்கமாக மாறி இருக்கும் அப்படின்னா அந்த அளவு கருணையை எடுத்து சொல்லி நமக்காக பரிந்துரைக்கிறவர் பராசர பக்தர் அதை சொன்னார். பிரசஞ்ச பிரதிஷேதிங்கிறது தப்பு இருக்குன்னு ஒத்துந்து அதுக்கப்புறம் பரிகாரம் பண்றவர் சீதை, தப்பே கிடையாது அப்படின்னு சொல்றவர் பூதி. அதனால பெருமாளுடைய தயா க்ஷமா அப்படின்னு ரெண்டு குணங்கள், அந்த ரெண்டு குணங்களுக்கு பிரதிநிதியாக இங்கே புருஷகார பூட்டர்களாக ரெண்டு பேர் இருக்கிறார். பிராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் சியாது கோதே குணைரபனயன் பிரணதாபராதான் பெருமான் சாஸ்திரம் விதித்த வழிப்படியாக தன் சங்கல்பத்தினாலேயே அவரவர்களுக்கு அவர்களுக்கான பலனை கொடுக்கிறார். புண்ணியம் பண்ணா புண்ணியத்தினுடைய பலன், பாபம் பண்ணா பாபத்தினுடைய பலன், அபசாரம் பண்ணா அபசாரத்தினுடைய பலன், துக்கத்தை அனுபவிக்கும் இப்படின்னா கொடுத்துட்டு வரான். ஆனால் இந்த ஆத்ராபராஜியா வர்றவன் கிட்ட எம்பெருமான் வந்து அவனாலையும் செய்ய முடியல, அதாவது அவனை காப்பாற்றவும் முடியல. அவனை அவன் பண்ணிருக்கிற காரியம் ஆத்ராபராஜின்னு அபராதம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னால அவனுக்கு அதுக்கான பாபத்துக்கான பலனை கொடுக்க வேண்டிய அப்படின்லாம் இருக்கும்போது எம்பெருமான் தன் இஷ்டப்படியாக தன் சுதந்திரப்படியாக அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கச்ச இந்த பூமாதேவியினுடைய புருவ நெருப்பிற்குரிய அது எல்லாத்தையும் மாத்திரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன், யோதா பிராட்டியே நீர் உம்முடைய குணங்களாலே எம்பெருமானை வசீகரணம் பண்ணி வச்சிருக்கேன், அதனாலே உண்மை ஆசிரியர்களுடைய அபராதங்கள் குற்றங்கள் எல்லாம் ஒழிக்கக்கூடியதாகவும் பக்தர்களுக்கு நல்ல நல்ல பலன்களை எல்லாம் போகங்களை எல்லாம் கொடுப்பதாகவும் இருப்பது எது என்று கேட்டால் உம்முடைய புருவ நெருப்பு. உம்முடைய புருவ நெருப்புக்கு ஏற்ற மாதிரி தானே எம்பெருமான் நடந்து கொள்கிறான். அவன் தன் இஷ்டப்படி நடக்க வேண்டியவனாக இருந்தாலும் தன் இஷ்டப்படி நடப்பதானாலும் உம்முடைய புருவ நெருப்பை பார்த்து அதற்கேற்ற மாதிரி நடந்து கொள்கிறான். அதாவது எதிர்க்க இருக்கிறோன்ன இந்த ஆர்தாபராஜய கடாட்சம் பண்ண மாட்டேன் எதிர்மா இருக்கும்போது அப்ப ஆண்டாள் புருவ நெருப்பினாலே கோபிச்சு தராதாம். உடனே வேற வழி இல்லாமல் பெருமாள் கடாட்சம் பண்ண, பெருமாளுக்கு இருக்கக்கூடியது ஒரு சுவாதந்திரியம். அந்த அதாவது தன் இஷ்டப்படியாக அவன் யார் யாருக்கு என்னென்னமோ அதை கொடுக்குறான், தன் இஷ்டப்படினா அவர்கள் கர்மப்படி அவன் கொடுக்குறான். ஆனா அதையும் மாத்துறது பூமாதேவி. கோதே குணைரபனயன் பிரணதாபராதான் கோதே ஆண்டா பிராட்டியே உம்முடைய குணங்கள்னாலே நீங்கள் ஆசிரியர்களுடைய அபராதங்களை எல்லாம் போக்கடிக்கிறீர்கள். எது போக்கடிக்கிறதுனா உம்முடைய புருக்ஷேப ஏவ, உம்முடைய புருவ நெருப்பு இருக்கேன் அது எங்களுடைய அபராதங்களை எல்லாம் போக்கடிக்கும். உம்முடைய குணங்கள்னாலே அந்த ஒரு பெருமை கிடைத்திருக்கு. கோதே குணைரபனையன் பிரணதாபராதான் புருக்ஷேப ஏவ, அந்த புருவ நெருப்பிலே இதெல்லாம் இருக்கு. தவ போக ரசானுகூல, அது இல்லாம அந்த புருவ நெருப்புலதான் மோட்சமே இருக்கு.
பூமாதேவி புருவ நெருப்பை பார்த்து சரி மோட்சம் கொடுத்துடுறேன் அப்படின்னு எம்பெருமான் கொடுத்துட்றோம். இன்னைக்கு எப்படி கொடுக்கறதுன்னு யோசிச்சா அவர் புருவத்தை நெவிக்கிற, யோசிக்காதே குரு புருவத்தாலே காமிக்கிற இங்கித ஜாஸ்ட இங்கிதம் தெரியும் பெருமாளுக்கு. புருவத்தை நெரிச்சாலே என்ன அர்த்தங்கிறது சரியா தெரியும். அதனால உடனே சரி பரவாயில்ல இந்த குழந்தைக்கு கொடுத்துடுறேன் மோட்சத்தை கொடுத்துடுறேன். அப்போ பிரணதர்களுடைய அபராதத்தை போக்கி போக ரசம் ஆனந்த ரசம் பரிபூர்ண பிரம்ம அனுபவ ரசத்தை மோட்ச ரசத்தை கொடுக்கிறது புருக்ஷேபேவ குரு நெருப்புள்ளதான் தவ போக ரசானுகூல. அதுதான் போக ரசத்துக்கு அனுகூலமாக இருக்கு, போக ரசத்தை உண்டு கொள்வதாக இருக்கு. போகம்னா சுகபோகம், அதாவது மோட்சம். ஏன்னா கர்மானுபந்தி பலதான ரசத்திய பர்த்து, கர்மத்துக்கேற்ற பலத்தை தான் எம்பெருமான் கொடுப்பான், அதை மாற்றவே மாட்டான். இப்ப பாபம் பண்ணா அதனுடைய பலன் தண்டனை அனுபவிக்கும், அது தவிர அவனுக்கு கடாட்சங்கள்லாம் கிடைக்காது. ஆனால் குரு நெருப்பினாலே கிடைச்சிடும். இவனை கடாட்சம் பண்ணுங்க இங்க என்ன பார்வைன்னு சொல்றான். கர்மானுபந்தி பலதான ரசத்திய பர்த்து சுவாதந்திரிய துர்வியசன மர்மபிதா நிதானம். அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சுவாதந்திரியம் சுதந்திரமாக அவரவர்களுக்கு அந்தந்த பலனை கொடுக்குறான். இவன் யாரையும் கேட்க வேண்டியதில்லை, யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா எம்பெருமான் சர்வேஸ்வரன் அப்படின்னா அவனே பலனை கொடுக்குறான். அவனால் இந்த பூமி பிராட்டியாரே குருவன் எதுக்கு கட்டுப்பட்டான், அதுக்கு பயப்படுறான். பயப்பட்டு எதிர்க்கிற ஜீவர்களை கடாட்சம் பண்றான். கர்மானுபந்தி பலதான ரதஸ்ய பர்த்து சுவாதந்திரிய துர்வியசன, அவருடைய சுவாதந்திரம் சுதந்திரத்தன்மை அப்படிங்கிறதே ஒரு கடினமான செயல். அதுல மர்மபிதா நிதானம், மர்மஸ்தானத்தை பிளக்கக்கூடிய காரணமாக உன்னுடைய குரு நெருப்பு இருக்கு. அங்கனா அதனுடைய சுவாதந்திரிய மர்மம் சுதந்திரத்தாலே வரக்கூடிய கஷ்டம், அந்த கஷ்டத்தினுடைய மர்மஸ்தானத்தை பிளப்பதாக உம்முடைய புருவ நெருப்பே அமைகிறது என்பதாக இருக்கும். கோவே கோதானாச்சியாரே குணைஹி அபனயன் பிரணதாபராதான் புருக்ஷேப ஏவ தவ போக ரசானுகூலஹா. அதாவது பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் பெண்கள் சின்ன சின்ன புருவ நெருப்புல தெரியப்படுத்திடுவாங்க. புருவ நெருப்புல நிறைய விஷயம் இருக்கு. புருவ நெருப்புலதான் கோபம் தெரியும், புருவ நெருப்புலதான் விருப்பம் ஆசை இருந்தால் அதுவும் புருவ நெருப்புலதான் தெரியும், ஆச்சரியம் இருந்தால் அதுவும் புருவ நெருப்புலதான் தெரியும். இப்படி எல்லாமே புருவ நெருப்புல கொண்டு வர முடியும், அதுவும் பெண்களுக்கு. அதுல இந்த இடத்துல பக்தர்களுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றதுக்கு அந்த நாச்சியாருடைய குரு நெருப்பே போதுமாக இருக்கும். எஸ்யாஹா அதான் ஒரு இடத்துல சொல்ற, லோகமே தாயாருடைய புருவ நெருப்புக்கு கட்டுப்பட்டு இருக்கான். ஏன்னா இவர் புருவ நெருப்புக்கு ஏற்ற மாதிரிதான். எஸ்யா வீக்ஷ முகம் ததிங்கித பராதீனா தத்தே. அது மாதிரி அவதாரத்தெல்லாம் தாயார் கூட வந்து அவருடைய திருக்கண் பார்வைகளுக்கு ஏற்ற மாதிரி எம்பெருமான் அவதாரம் பண்ணார். அமாவதாரத்துல ஒண்ணு இருக்கு, அமாவதாரத்துல கையில மாலையை எடுத்துட்டு சீதா பிராட்டியானவர் சொர்ண மாலையை கையில எடுத்துட்டு பெருமாளை பார்த்தார். இந்த சொர்ண மாலையை நான் ஒருத்தருக்கு கொடுக்க போறேன்னு அர்த்தம். பெருமாள் வந்து இங்கிதர் இங்கிதன் தெரிஞ்ச அவர் கண்ணாலேயே கொடுன்னு விட்டார். இவரும் கண்ணாலேயே கேள்வி கேட்டார், அவரும் கண்ணாலே பதில் சொல்லிட்டார் கொடுன்னு. உடனே ஆஞ்சநேயருக்கு அந்த மாலையை பிரசாதமாக கொடுத்தான்னு. சிருஷ்டி நடக்கும்போது பிராட்டியாருடைய புருவ நெருப்பை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பெருமாள் சிருஷ்டியை செய்கிறானா, யார் யார் எங்கெங்க இருக்கணும், இவரை பிரம்மஸ்தானம், அவரை இந்திரஸ்தானம், அவர் ருத்ரஸ்தானம், இவருக்கு குபேரஸ்தானம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்தானம் கொடுக்கும்போது அதுக்கு பிராட்டியாருடைய புருவ நெருப்பே காரணமா இருக்கு. ஆமா, யார பிரம்மஸ்தானம் கொடுக்கறது ஒரு வயல லாயக்கு இல்லை அப்படின்னு வேகண்டா வச்சிட மாட்டார். பிராட்டி சொல்றது பார்த்து கொடுப்ப. அப்படி புருக்ஷேபே வத்தவ போகரசானுகூலஹா, உம்முடைய புருக்ஷேபத்தில் தான் எங்களுக்கு போக ரசம் இல்லாது. கர்மானுபந்தி பலதான ரதஸ்ய பர்த்து. அப்ப பெருமாள் அவர் கெட்டவரா, அவர் அனுகிரகமே பண்ண மாட்டாரான்னு கேட்க வேண்டாம். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், கர்மத்துக்கு ஏற்ற பலனை கொடுப்பார், நியாயமான வழியில் நடக்கிறவர் அவர்.
ஒரு விதத்துல பார்த்தா உபய நாச்சிமார் தான் அநியாயமான வழியில் நடக்கணும். ஏன்னா அபராதம் பண்ணாலும் அது மன்னிச்சுக்கணுங்கிறார் ஒருத்தர், அபராதம் பண்ணது அபராதமே இல்லைங்கிறார் ஒருத்தர், அபராதம் பண்ணா அதுக்கேற்ற தண்டனை அனுபவிக்கணும் பெருமாள் சொல்றாரு. யார் சொல்றது சரியா இருக்கும்? பெருமாள் சொல்றதுதான் சரியா இருக்கும். கர்மத்துக்கு ஏற்ற பலனை அனுபவிச்சே ஆகணுங்கிறது சாஸ்திர முகத்தை நியதியா இருக்கு, அதை யாரால மாற்ற முடியும்? பெருமாளுடைய திருவுள்ள இருந்தானே சாஸ்திரங்கள் எல்லாம் கேட்டா கர்மத்தை பண்ணிட்டு பொழைச்சு போகலான்னு சாஸ்திரம் சொல்லுவான். அதனால பெருமாள் என்ன பண்றாரு கேட்டா சாஸ்திரப்படி நடக்கிற கர்மானுபந்தி பலதான ரத்திய பர்த்து, கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுக்கறதுலயே அவருக்கு அதுதான், வேற எதுவும் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி சுவாதந்திரியா, அவருக்கும் ஒரு சுவாதந்திரியம் இருக்கு பெருமாளுக்கு. அவர் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுக்கறது யாரையும் தடுக்க முடியாது. யாரும் வந்து என்ன இவருக்கே அதை கொடுத்தாரு என்ன பாபம் பண்ணா அதனால இந்த தண்டனை கொடுத்தேன், அதெல்லாம் ஒண்ணும் அதெல்லாம் விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இருக்கா? பெருமாள் தான் சர்வசுதந்திரான அப்படினாலே அவன் அந்த பலனை கொடுக்கறான்னா கொடுக்கறான், இல்லைன்னா இல்லை அப்படின்னு இருக்கும்போது அந்த சுவாதந்திரத்தை பிளக்கும்படியாக தாயாருடைய கடாட்சம் இருக்கு, ஆண்டாளுடைய கடாட்சம் இருக்கு. என்ன விளக்குதல் அப்படின்னா, அவன் அபராதமே பண்ணியிருந்தாலும் இங்க சந்நிதிக்கு வந்துட்டான் இல்லையோ முன்னாடி, சந்நிதிக்கு வராட்டா தாயாரும் கடாட்சம் பண்ண போறது இல்லை, பெருமாளும் கடாட்சம் பண்ண போறது இல்லை, சந்நிதிக்கு வந்தாச்சுன்னா கடாட்சம் பண்ணி ஆனுங்கிறத எடுத்து சொல்றார். அவர் பூர்வநிற்பாளியர் சுவாதந்திரிய துர்வியசன ஆக எம்பெருமானுடைய சுவாதந்திரம் சுதந்திர தன்மை இருப்பது யாரும் அவனை கேட்க முடியாது, அவன் கர்மத்துக்கு ஏற்ற பலனை கொடுத்தே தீருவான் அப்படின்னு. அது நமக்கு பெரிய கஷ்டம், நமக்கு ஆபத்து. அதனுடைய மர்ம பீதா நிதானம், அந்த எம்பெருமானுடைய சுவாதந்திரத்தினுடைய மர்மத்தை போக்கடித்து நமக்கு அனுகிரகத்தை வாங்கி கொடுப்பது புக்ஷேபேவ, உம்முடைய பூர்வ நெருப்பு தான். சுவாதந்திரிய துர்வியசன மர்மபிதா நிதானம் ரங்கே சட்டி குணவதஹா என்கிற ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து கலைஸ்மிருதி வரை நாம் பின்னர் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.